ஃப்ரம் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் ஃப்ரம் தி டாபிக் ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டாபிக்லேருந்து 9.15 சம் பண்ணலாம் பாருங்க. யூஸ் தி மிரர் ஈக்குவேஷன் டு டெடியூஸ் தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்க. An object placed between F and 2F of a concave mirror produces a real image beyond 2F அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எங்கே பிளேஸ் பண்ண போகிறோம்னா, பிட்வீன் எஃப் அண்ட் டூ எஃப் பிளேஸ் பண்ணோம்னா வந்து ரியல் இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கணும். அடுத்து இந்த இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகிறது பியாண்ட் டூ எஃப் ப்ரொடியூஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, வந்து ஜென்ரலாக வந்து இங்கே கொடுத்தது வந்து நம்ம கான்கேவ் மிரர் கொடுத்துருக்காங்க. அப்போது கான்கேவ் மிரர் அந்த இந்த கான்கேவ் மிரர் எடுத்துட்டோம்னா, இந்த கான்கேவ் மிரருக்கு ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவ் வரும். அதனால் ஃபோக்கல் லென்த் லெஸ் தேன் ஜீரோன்னு போட்டுக்கணும். இப்போ ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணுறது ரியல் ஆப்ஜெக்ட் அப்படின்னா வந்து இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஆல்சோ நெகட்டிவ்னு வரும். ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் லெஸ் தென் ஜீரோன்னு போட்டுக்கணும். இப்போ வந்து நமக்கு மிரர் ஈக்குவேஷன் தெரியும். மிரர் ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, 1 by F இஸ் ஈக்குவல் டு 1 by V ப்ளஸ் 1 by Uன்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து இந்த 1 by V இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, 1 by F மைனஸ் 1 by Uன்னு வந்துடுது. இப்போ வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பியாண்ட் எஃப் அண்ட் டூ எஃப் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. அப்படின்னா வந்து இந்த எஃப் வந்து நெகட்டிவ்னு வந்துடும். எஃப் வந்து நெகட்டிவ்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அடுத்து யூ வந்து நெகட்டிவ்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். நெகட்டிவ்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து வென் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அப் அட் எஃப்னு பார்த்தா, யூ இஸ் ஈக்குவல் எஃப்னு வைக்கும் போது மைனஸ் எஃப்னு பிளேஸ் பண்ணணும்னா, அப்போ 1 பை வி இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும் சொல்லுங்கள், இந்த மைனஸ் 1 பை எஃப் கான்கேவலன்ஸ் கான்கேவ் மிரருக்கு எஃப் வந்து போக்கல இந்த நெகட்டிவ் மைனஸ் போட்டு 1 பை யூ வந்து மைனஸ் எஃப் போட்டுட்டோம்னா இங்கே ப்ளஸ் ஆயிரும். ஸோ இந்த வேல்யூ ஜீரோ வருது. ஸோ 1 பை வி ஈக்குவல் ஜீரோ, வி ஈக்குவல் இன்ஃபினிட்டி வந்துருச்சுங்களா. இதே வந்து யூ ஈக்குவல் டு நம்ம 2F போட்டோம்னா, அப்போ 1 பை வி ஈக்குவல் என்ன வந்துருக்குன்னு சொல்லுங்கள், மைனஸ் 1 பை எஃப் மைனஸ் போட்டு 1 பை மைனஸ் 2F போட்டிருப்போம். இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருந்துச்சுன்னா அப்போ வந்து வி என்ன வந்திருக்கும் பாருங்கள், வி வந்து மைனஸ் 2F, அதாவது இந்த வேல்யூ வந்து மைனஸ் 1 பை 2F கிடச்சிருக்கும். இப்போ இது வந்து வி ஈக்குவல் டு மைனஸ் 2F வந்துடுது. ஸோ அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகுதுன்னா, 2F டு இன்ஃபினிட்டி ஃபார்ம் ஆகுது. அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 2F அப்படின்னு வந்துடுது. ஸோ இமேஜ் ஃபார்ம் ஆனது பியாண்ட் 2F அப்படின்னு வந்திருக்குப்பா. இதே மேக்னிஃபிகேஷனுக்கு பார்த்தோம்னா, மேக்னிஃபிகேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, மைனஸ் வி பை யூன்னு வந்திருக்கும். இப்போ வி வந்து நெகட்டிவ் வந்திருக்கு சரிங்களா. அப்போ வி வந்து நெகட்டிவ்னு போட்டுக்கலாம். அடுத்து இந்த யூ வந்து யூவும் நெகட்டிவ் தான் போட போகிறோம். அப்போ ஃபார்முலாலேயே ஒரு நெகட்டிவ் இருக்குது, மொத்தத்துக்கு ஒரு நெகட்டிவ் வருது. அதாவது ஆப்ஜெக்ட் வந்து எஃப் டு டூ எஃப் பிளேஸ் பண்ணும்போது அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் என்ன வந்துடும் வந்து நமக்கு நெகட்டிவ்னு வருது. மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அப்போ அது ரியல் இமேஜ். ஸோ அப்போ ரியல் இமேஜ் அண்ட் பியாண்ட் 2F ஃபார்ம் ஆயிருக்கு இமேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து பாருங்கள் செகண்ட் ஒன், ஏ கான்வெக்ஸ் மிரர் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் ஏ விர்ச்சுவல் இமேஜ் இண்டிபெண்ட் ஆஃப் தி லொக்கேஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கான்வெக்ஸ் மிரர் எடுக்கிறோம். இதுதான் கான்வெக்ஸ் மிரர். இப்போ இந்த கான்வெக்ஸ் மிரர் இப்படி எடுத்துருந்தீங்கன்னா, இந்த ஃபோக்கல் லென்த் வந்து நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். அதாவது ஃபோக்கல் லென்த் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோ. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் வந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, லெஸ் தேன் ஜீரோ தான். ஏன்னா வந்து ரியல் ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவ்னு எடுத்துப்போம். இப்போ மிரர் ஃபார்முலா எடுத்தோம்னா, 1 பை வி ப்ளஸ் 1 பை யூ இஸ் ஈக்குவல் டு 1 பை எஃப், இதுதான் மிரர் ஃபார்முலா. அப்போ வந்து நம்ம இந்த 1 பை வி இஸ் ஈக்குவல் டு 1 பை எஃப் மைனஸ் 1 பை யூ, இந்த யூ வந்து நெகட்டிவ்னு போடணும். அப்போ யூ வந்து நெகட்டிவ்னு போட்டிங்கன்னா அப்போ இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இல்லைங்களா. அப்போ வி வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் வந்துடும். வி வந்து கிரேட்டர் தேன் ஜீரோ தான் வருது. அப்போ வி வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அப்போ மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், மைனஸ் வி பை யூ அப்படின்னு தெரியுது. இந்த யூ வந்து நெகட்டிவ்னு போட போகிறோம், வி வந்து பாசிட்டிவ்னு நமக்கு வந்திருக்கு இந்த கான்வெக்ஸ் மிரருக்கு. அப்போ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணால் ப்ளஸ் ஆனால் மேக்னிஃபிகேஷன் ஆல்வேஸ் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அப்போ மேக்னிஃபிகேஷன் ஆல்வேஸ் பாசிட்டிவ்னா இது என்ன இமேஜ், வெர்ச்சுவல் இமேஜ். அப்போ வந்து இது என்ன பார்த்தோம்னா, வெர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ தட் கான்வெக்ஸ் மிரர் வந்து ஆல்வேஸ் ஃபார்ம்ஸ் வெர்ச்சுவல் இமேஜ். அதாவது ஆப்ஜெக்ட் எந்த பிளேஸில் இருந்தாலும் சரி, ரியல் ஆப்ஜெக்ட் எந்த பிளேஸில் இருந்தாலும் கான்வெக்ஸ் மிரர் வெர்ச்சுவல் இமேஜ் தான் பர்ஃபார்ம் பண்ணும். அடுத்து பாருங்கள், தி விர்ச்சுவல் இமேஜ் ப்ரொடியூஸ்டு பை எ கான்வெக்ஸ் மிரர் இஸ் ஆல்வேஸ் டிமினிஷ்டு இன் சைஸ் அண்ட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் தி ஃபோக்கஸ் அண்ட் தி போல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கான்வெக்ஸ் மிரருக்கு இந்த கான்வெக்ஸ் மிரர் எடுத்தோம்னா, ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவ்னு தெரியும், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நெகட்டிவ் தெரியும். அப்போ 1 பை வி ப்ளஸ் 1 பை யூ இஸ் ஈக்குவல் டு 1 பை எஃப்னு மிரர் ஃபார்ம்ல எடுக்கும்போது, இப்போ 1 பை வி இஸ் ஈக்குவல் என்ன வருது, 1 பை எஃப் மைனஸ் 1 பை யூன்னு வந்துடுது, கரெக்டுங்களா. இப்போ இந்த யூ வந்து நெகட்டிவ், நமக்கு யூ நெகட்டிவ்ன்றதால இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், கரெக்டுங்களா. அப்படின்னா இந்த வி வேல்யூ வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் எஃப்னு வந்துடும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இல்லைன்னா ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் பிளேஸ் பண்ணும்போது இமேஜ் வந்து ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆயிருக்கும், உங்களுக்கு தெரியும் அது.
ஓகேவா. இந்த யூ எவ்வளோ எவ்வளோ சர்டன் வேல்யூ இருந்தால் கூட, எக்ஸாம்பிள் வந்து யூக்கு வந்து எஃப் பை டூன்னு போடுங்க. அதாவது எஃப் பை டூ பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆயிருது, ஒன் பை வி ஈக்குவல் டு சைன் கன்வென்ஷன்லாம் போட்டு இது ப்ளஸ் போட்டு வச்சுட்டோம். அப்போ ஒன் பை எஃப் ப்ளஸ்ஸு டூ பை எஃப்னு வந்துடுதுங்களா. ஸோ இது வந்து எல்சிஎம், இந்த எஃப் பை டூ போடும்போது இது எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வந்துடுது, இப்போ வந்து த்ரீ பை எஃப்னு வந்திருக்கும். அப்போ வி ஈக்குவல் டு எஃப் பை த்ரீ. ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் எஃப்னு வரும், இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் எஃப்னு வந்துடுது. அடுத்து வந்து மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ் வி பை யூனு வந்துடும். இப்போ யூ வந்து நெகட்டிவ்னு போட போகிறோம், வி வந்து பாசிட்டிவ்னு போட போகிறோம். இப்போ வி வந்து லெஸ் தென் யூன்னு நமக்கு தெரியும், அதாவது இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸோட கம்மியாக இருக்கும். அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் வந்து என்ன வந்திருக்கும், லெஸ் தேன் ஒன், அதாவது கிரேட்டர் தேன் ஜீரோ லெஸ் தேன் ஒன் வந்திருக்கும். அப்போ லெஸ் தேன் ஒன்னா டிமினிஷ்டு இமேஜ். ஸோ அதனால் இந்த கான்வெக்ஸ் மிரர் ஆல்வேஸ் ப்ரொடியூசஸ் டிமினிஷ்டு இமேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, அண்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பிட்வீன் தி போல் அண்ட் ஃபோக்கஸ் ஆஃப் ஏ கான்கேவ் மிரர் ப்ரொடியூசஸ் ஏ விர்ச்சுவல் அண்ட் என்லார்ஜ்டு இமேஜ். அதாவது ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் பண்ணுறது போலுக்கும் ஃபோக்கஸுக்கும் பிட்வீன் பிளேஸ் பண்ண போகிறோம். அப்படி பிளேஸ் பண்ணோம்னா விர்ச்சுவல் இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகும், என்லார்ஜ்ட் இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகும்ன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து கான்கேவ் மிரருக்கு ஃபோக்கல் லென்த் வந்து லெஸ் தேன் ஜீரோன்னு தெரியும் நமக்கு. அடுத்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் சும்மா நம்ம வந்து என்ன பண்ணலாம், லெஸ் தேன் ஜீரோ தான். பிட்வீன் ஃபோக்கஸ் அண்டு போலுக்கு வந்து ஒரு வேல்யூ சும்மா வந்து மைனஸ் எஃப் பை டூன்னு எடுத்துக்கலாம் நம்ம. அப்போது ஒன் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை வி ப்ளஸ் ஒன் பை யூ, இதுதான் வந்து நம்ம மிரர் ஃபார்முலான்னு எடுத்துங்க. இப்போ ஒன் பை வி இஸ் ஈக்குவல் என்ன வந்துருது, ஒன் பை எஃப் மைனஸ் ஒன் பை யூன்னு போட்டுக்கலாம். இப்போ ஒன் பை எஃப், எஃப் வந்து நெகட்டிவ் மைனஸ் எஃப்னு போட்டுங்க. மைனஸ் ஒன் பை யூ வந்து சும்மா நம்ம பிட்வீன் ஃபோக்கஸ் அண்டு ஃபோன் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு எஃப் பை டூ மைனஸ் எஃப் பை டூன்னு போட்டிருக்கோம். இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுது, இந்த டூ மேலே போயிடுது. அப்போ வந்து என்ன வந்திருக்கு பாருங்க, மைனஸ் ஒன் பை எஃப் ப்ளஸ். இப்போது எஃப் வந்து மைனஸ் தானே, ஒன் பை மைனஸ் எஃப்ன்ட்டு போட்டு மைனஸ் போட்டு யூ வந்து மைனஸ் எஃப் பை டூன்னு போட்டிருந்தோம்னா அப்போ என்ன வந்துடும், இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு இங்கே மைனஸ் ஒன் பை எஃப் ப்ளஸ் டூ பை எஃப் வந்துடுதா. அப்போ வந்து பாருங்கள், இந்த இங்கே வந்து என்ன வந்துடுது, டூ ஒன் பை எஃப்னு வந்திருக்கும். அப்போ ஒன் பை வி ஈக்குவல் டு வி ஈக்குவல் டு எஃப்ல ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது. அப்போது என்ன வந்துடுதுன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை விட, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை விட நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு, இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு சரிங்களா. அப்போ வந்து மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா மைனஸ் வி பை யூன்னு போடுறோம். இங்கே வந்து வி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னு வந்திருக்கு, யூ வந்து நெகட்டிவ்னு வரும், யூ நெகட்டிவ்னு வரும். அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணால் ப்ளஸ்ஸு. அப்போது மேக்னிஃபிகேஷன் கிரேட்டர் தேன் ஜீரோ வரதுனால வெர்ச்சுவல் இமேஜ்னு எடுத்துக்கலாம், வெர்ச்சுவல். அடுத்து வந்து வி கிரேட்டர் தேன் யூன்னு வரதுனால மேக்னிஃபிகேஷன் வி பை யூ தானே, வி கிரேட்டர் தேன் யூ வரதுனால அப்போ மேக்னிஃபிகேஷன் கிரேட்டர் தேன் ஒன்னு வந்துருக்கு. அப்போ கிரேட்டர் தேன் ஒன்னா என் லார்ஜ் இமேஜ், அப்போ என் லார்ஜ் இமேஜ். அப்படின்னா வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து பிட்வீன் போல் அண்டு ஆப்டிக் இது ஃபோக்கஸ்ன்னு பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுனா மேக்னிஃபிகேஷன் வந்து என்லார்ஜ்டு இமேஜ் வெர்ச்சுவல் இமேஜ் வருது, ஏன்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அடுத்து வந்து இந்த மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவ் வந்ததுனால வெர்ச்சுவல் இமேஜ், அடுத்து வந்து மேக்னிஃபிகேஷன் கிரேட்டர் தென் ஒன் வந்ததுனால என்லார்ஜ்டு இமேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா.